கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நாம் சுகமாக வேண்டும் என்பது நம்மை குறித்து தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. சுகத்தை தேவன் சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து வைத்திருந்தாலும், தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சுகத்தை நாம் விசுவாசித்து அது வாயை திறந்து நம் சொந்தம் பாராட்டும் பொழுது அந்த சுகம் நம்முடைய வாழ்க்கையின் சொந்தமாக மாற ஆரம்பிக்கிறது. சுகத்துக்கேற்ற வார்த்தைகளை கேட்பது நல்லது, சுகத்தை விசுவாசிப்பது நல்லது. அதற்கு மேலாக எதை விசுவாசிக்கிறோமோ அதை வாயை திறந்து சொல்லும் பொழுது அதனுடைய வாழ்க்கையின் சொந்தமாக மாறுகிறது. ரோமர் 10:10 சொல்கிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று உண்டாக வேண்டுமென்றால் ரெண்டு காரியம் அதில் இணைந்து போகிறது. இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், பின்பு எதை விசுவாசிக்கிறோமோ அதை வாயை திறந்து சொல்லுகிறோம். ரட்சிப்பு உண்டாக வேண்டும், சுகம் உண்டாக வேண்டும், செழிப்பு உண்டாக வேண்டும் என்றால் முதலில் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், பின்பு வாயை திறந்து சொல்லுகிறோம். இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், அநேக மக்கள் கடன சுகத்தை விசுவாசிக்கிறேன்பார்கள். இருதயத்தில் விசுவாசிப்பது நல்லது. இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் வாயை திறந்து சொல்லும் பொழுதுதான் அது நம்மளோட வாழ்க்கையில் மாறுதலை, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, நம்மளோட வாழ்க்கைக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய விசுவாசமாக மாறுகிறது. இயேசுவானவர் பூமியில் இருக்கும் பொழுது விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது என்பதை குறித்து ஒரு பகுதியை தன் சீசர்களுக்கு அப்படியே நடைமுறையில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார், விளக்கி காமிக்கிறார். இயேசுக்கு பசி உண்டாகுது, ஒரு அத்திமரத்தை கனி இருக்குமா என்று பார்க்க போகிறார். அங்கே கனி இல்லாத பொழுது ஆண்டவர் அத்திமரத்தை பார்த்து சொல்லுகிறார், இது முதற்கொண்டு ஒருவன் உன்னிடத்தில் கனியை புசியாத இருக்க கடவன் சொல்லுகிறார். மறுநாளிலே அந்த அத்திமரம் வேரோடு பட்டு இருக்கிறதை பேதுரு கண்டு, ரபி, நீ சபித்த மரம் பட்டு போயிட்டுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்கிறார். அதை கேட்கும்போது நமக்கு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். பேதுரு சொல்லுகிறார், ரபி, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டுன்னு சொல்லும் பொழுது ஆம் இல்லை ஏதாவது சொல்லணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள்ங்கிற வார்த்தையை சில நவீன மொழிபெயர்ப்பில் தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படியும் மொழிபெயர்க்கிறாங்க. ரெண்டுமே சரிதான். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்பதும் சரி, தேவனுடைய விசுவாசம் உடையவர்களா என்பதும் சரி. பேதுருக்கு ஏன் அவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்றால், பேதுரு இயேசுவானவரை ஒரு ரபியாக பார்க்குறார், போதகராக பார்க்குறார். எந்த போதகரும் இதுவரைக்கும் ஒரு மரத்தை பார்த்து வேரோடு பட்டுப்போ என்று சொல்லி அது பட்டு போனதை பார்த்தது கிடையாது. ஆனால் இவர் தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஆதியாம் 1 இடத்துல தேவன் பேசுகிறார், இருதயத்தில் ஒன்றை விசுவாசிக்கிறார், இருதயத்தில் எதை விசுவாசிக்கிறாரோ அதை பிற்பாடு பேசுகிறார், அது நல்லதென்று காண்கிறார். ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறார், பேசுகிறார், நல்லதென்று காண்கிறார். அதே தேவன் மாம்சமாக வந்திருக்கிறார், வார்த்தை மாம்சமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறார், பேசுகிறார், பட்டு போயிற்று. அந்த தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அந்த தேவனுடைய விசுவாசமே நமக்கு உண்டாகிறது. முதல்ல பேதுரு அவரை தேவனாக பார்க்கல. நாம் தேவனாக பார்க்கிறோம் என்றால் எந்த தேவன் எப்படி ஆதியாம் 1 செயல்பட்டாரோ அதே விசுவாசத்தை உடையுள்ளாக இருந்து அவரை போல பேசக்கூடிய மக்களாக இருப்போம். அவர் பேசுகிறது எப்படி அப்படியே ஆயிற்றோ அதேபடி நாம் பேசுகிறதும் அப்படி ஆகும். பின்னாடி சொல்லுகிறார், இவனாகி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தண்டு போயின்னு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்னு சொல்லுகிறார். ஆதியாம் 1 அவர் சொல்லுகிறபடி ஆகுது. அதை கேட்கும்போது நமக்கு பெருசாக தெரியல, பெரிய வியப்பாக தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்னுடைய விசுவாசத்தை நான் கொடுக்குறேன். நான் சொல்லுகிறது எப்படி ஆகுதோ அதே போல அவன் சொல்லுகிறதும் அவனுக்கு வாக்கியம் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் நமக்கு சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். நாம் சுகத்துக்காக போராடவில்லை. நான் வியாதியஸ்தன், சுகமாக முயற்சி எடுக்கவில்லை, அப்படி கிடையாது. நான் சுகமானவன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் மீட்கப்பட்டவன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானவன். நான் அறிக்கை பண்ணும் பொழுது என் சுகத்தை நிலைநிறுத்துகிறேன். அவர் நம்முடைய மருத்துவராக இருக்கிறான்னு சொல்லுகிறோம். ஜீசஸ் அவர் ஃபிசிஷியன் சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, நானே உங்களை சுகமாக்குற வைத்தியருங்கிறார், மருத்துவருங்கிறார். இந்த மருத்துவர் நமக்கு சுகத்தை கொடுக்க விரும்பும் பொழுது அவர் பிரிஸ்கிரைப் பண்ணும் பொழுது வார்த்தையாகிய மருந்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தையாகிய மருந்தை ஒழுங்குங்கிறவமாக ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டே இருந்தோம் என்றால் எப்படி இயற்கையாக ஒரு மருத்துவர்
ஒரு கோர்ஸ் முடிப்பதற்கு சில மருந்து அளவே கொடுக்கிறார். இது சுகமாகிறது மட்டுமல்ல, தொடர்ந்து சுகத்திலே வாழ்வதற்கு தொடர்ந்து வார்த்தையாகிய மருந்தை நம்முடைய வாயினால் உட்கொள்ளும் பொழுது தேவனுடைய தெய்வீகமான சுகம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். உலகத்தில் சொல்லப்படுகிற மருந்து மாத்திரைகளை குறிப்பிட்ட அளவுக்கு மேல் எடுத்தோம்னா ஆபத்து. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறபடியினாலே நம் எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகள் எடுத்தாலும் உட்கொண்டாலும் அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், ஜீவனாக இருக்கும், ஹெல்த்தாக இருக்கிறது மட்டுமல்ல சூப்பர் ஹெல்த்தாக இருக்கக்கூடிய மக்களாக இருப்போம். தேவனுடைய வார்த்தை குறித்து சில வசனங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை எத்தன்மை உள்ளதுன்னு காமிக்கிறேன். இதை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது தேவனுடைய வார்த்தையை சொந்தம் பாராட்டும் பொழுது நான் எனது எனக்கு அப்படி என்று சொந்த மாராட்டி சொல்லணும் என்றால் பிரயோஜனமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை குறித்து சில வார்த்தைகள், சுகத்தை குறித்து சில வார்த்தைகளை சொல்கிறேன். அது என்னோட சேர்ந்து நீ அறிக்கை பண்ணுங்க. தேவன் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். தேவன் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை எல்லா அழிவுக்கும் தப்புவிக்கிறார். நீதிமொழிகள் 4:20-22 வரை சொல்கிறேன். நான் பரலோக பிதாவின் வார்த்தைகளை கவனிக்கிறேன், அந்த வார்த்தைகளுக்கு நான் செவியை சாய்க்கிறேன், அவைகளின் கண்களை விட்டு பிரிவதில்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை என் இருதயத்துக்குள்ளே நான் வைத்து காத்துக்கொள்கிறேன், அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிற எனக்கு அந்த வார்த்தைகள் ஜீவனும், அந்த வார்த்தைகளின் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. யோசுவா 1:8 சொல்லுகிறேன், நான் சொல்லும் பொழுது நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து எனக்கு பின்பாக நீங்க சொல்லுவதற்காக தான் சிறு ஒரு கேப் விடுகிறேன், இடைவெளி விடுகிறேன் என்னுடைய இணைந்து சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை என் வாயை விட்டு பிரிவதில்லை, அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நான் செய்ய கவனமாக இருக்கும்படி அந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறேன். அப்பொழுது நான் என் வழியை வாய்க்க பண்ணுகிறேன், அப்பொழுது நான் புத்திமானாயும் நடந்து கொள்கிறேன். இதெல்லாம் வார்த்தைகளை குறித்து தேவனோட வார்த்தை சொல்லக்கூடிய காரியம். அடுத்து இயேசுனுடைய சுகத்துக்காக சிலுவையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து சில வசனங்கள் சொல்கிறேன். என்னோடு இணைந்து நான் சொல்ல சொல்ல என்னோடு திரும்பி சொல்லுங்க. மெய்யாகவே இயேசு என் நோய்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வேதனைகளை அவர் சுமந்தார். என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். எங்களுடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு பூர்ண சுகம் உண்டாகும் ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். மத்தேயு 8:17 வாசிக்கிறேன். இயேசுதாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார். 1 பேதுரு 2:24 நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசுதாமே அவருடைய சரீரத்தில் என்னுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். கலாத்தியர் 3:13-14 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபமாகிய வியாதி மரணம் நித்திய ஆக்கினை இவைகள் நின்று என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு உண்டாகும்படியாக இயேசுவானவர் செலுவையில் மறித்தார். கொலோசியர் 1:13-14, இருளின் அதிகாரத்தில் நின்று என்னை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பரலோக வாழ்வை நான் அனுபவிக்க முடியாக பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பிசாசின் மேலே நமக்கு இருக்கிற அதிகாரத்தை குறித்து சில வசனங்களை அறிக்கை செய்வோம். லூக்கா 10:19, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஏசாயா 54:17, எனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, எனக்கு விரதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். இது என்னுடைய சுதந்திரமும் அவரால் உண்டான நீதியின் பலனுமாய் இருக்கிறது. யாக்கோபு 4:7, நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன், பிசாசுக்கு ஏத்து நிற்கிறேன், அப்பொழுது அவன் என்னை விட்டு ஓடிப்போவான். 1 பேதுரு 5:9, நான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசை ஏத்து நிற்கிறேன், அவன் என்னை விட்டு ஓடி போகிறான். விசுவாசம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து சில வசனங்களை அறிக்கை செய்வோம். விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், விசுவாசிக்கிறோம் என்றால் என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து சில வசனங்கள் சொல்லுகிறேன். மார்க் 11:23, நான் வியாதி பலவீனங்கள் வலிகள் போன்ற அந்த மலையை பார்த்து பேந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டுபோய் என்று சொல்லி நான் எந்த விதமான சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நான் என்ன சொல்லுகிறேனோ அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும். ஆதலால் நான் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்கிறேனோ அவைகளை பெற்றுக்கொள்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன், அவைகள் எனக்கு உண்டாகிறது. யோவேல் 3:10, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, நான் பலவீனன் அல்ல நான் பலவான் என்று சொல்லுகிறேன். சங்கீதம் 107:2-3, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசத்திலும் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள், நான் பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன், பிசாசின் மேலே எனக்கு ஆளுகை இருக்கிறது, அவனுக்கு என் மேல் ஆளுகை இல்லை, நான் பிசாசின் கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:13, விசுவாசித்தேன்
ஆகையால் பேசினேன். நான் விசுவாசிக்கிறேன், சுகமானவனாக விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் பேசுகிறேன். ரோமர் 10:10 சொல்லுகிறது, நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். நான் சுகமானவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் சுகமானவன், விடுதலையாக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். சுகத்துக்கான, சுகத்தை அறிக்கைப்படுவதற்கான சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். என்னோடு இணைந்து அதை அறிக்கை பண்ணுவோம். ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் அதை பேசணும். பேசும்பொழுதுதான் வாழ்க்கையில மாறுதல் ஏற்படுகிறது. யாத்திரா 12:13, நான் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிறபடியால் அழிக்கும் வாதை எங்களுக்குள்ளே வராதிருக்கும். யாத்திராம் 15:26, தேவனே என்னை சுகமாக்கக்கூடிய வைத்தியர், ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வியாதியும் எனக்கு வராது. யாத்திராம் 23:25, என் தேவனாகிய கர்த்தரையே நான் சேவிக்கிறேன், அவர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை என்னிலிருந்து முற்றிலுமாய் விலக்குகிறார். யாத்திராம் 23:26. கற்பம் விழுகிறதும் மலடும் என் தேசத்திலே இருப்பதில்லை, என் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்துகிறார். உபாகம் 7:15, கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குகிறார். உபாகம் 30:20, கர்த்தரே எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களால் என்னை தேவன் திருப்தியாக்கி இரட்சிப்பின் நன்மைகளை எனக்கு காண்பிக்கிறார். சங்கீதம் 103:3-5 வசனங்கள், கர்த்தர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டியிருக்கிறார். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சங்கீதம் 118:17, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எசேயா 41:10, நான் பயப்படுவதில்லை, கர்த்தர் என்னுடன் இருக்கிறார், நான் திகைப்பதில்லை, ஏனென்றால் தேவன் என் தேவன், அவர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுகிறார். அவருடைய நீதியின் கரத்தினால் என்னை தாங்குகிறார். எரேமியா 30:17, கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி என் காயங்களை ஆற்றுகிறார். எரேமியா 33:6, கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்னை குணமாக்கி எனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார். நாகும் 1:9, இடுக்கம் மறுபடியும் எனக்கு உண்டாகாது. ரோமர் 8:11,
கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பின தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருப்பதனால் என் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். எபிரேயர் 10:35. மிகுந்த பலனுக்கு ஏதுவான என் தைரியத்தை நான் விடுவதில்லை. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிறது மட்டுமல்ல, மௌனமாக கேட்காமல் இருதயத்தில் விசுவாசியுங்கள். இவைகள்லாம் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற சுதந்திரங்கள். வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவேறி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மாம்சமாவதற்கு வெளிப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இதை விசுவாசியுங்கள், மனதார விசுவாசித்து வாயை திறந்து தொடர்ந்து சொல்லுங்கள். வார்த்தை மாம்சமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையிலே மாம்சமாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.